ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். செயலர் வந்து இன்னையோட 1 வீக் ஆகிடுச்சு. அந்த 1 வீக்கில் 2 தடவை உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அது எதனால் என்ன ஆச்சுன்றதான் எனக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னா, செயலர் வந்து ஃபர்ஸ்ட் டே நான் என்ன பண்ணேன், வெறும் அந்த தயிர் அப்புறம் இந்த வாங்குகிற இடத்துலேயே இந்த ஸ்டார்டர்னு சொல்லி கொடுத்தாங்க. கெனைன் க்ரீக்ன்ற பிராண்டில் ஸ்டார்டர்னு சொல்லி கொடுத்தாங்க. அது கொடுத்து இந்த தயிரோட மிக்ஸ் பண்ணி அந்த சுடுதண்ணியில் ஊற வச்சு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். மூணாவது நாள் என்ன பண்ணேன், பால் வந்து கொடுத்து பாடுறா குழந்தைக்கு, பால் தான் கொடுப்பாங்க, ஸோ அது குட்டியாக இருக்குது, ஸோ பால் மட்டும் கொடுத்து பாடுறா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆக்சுவலாக நிறைய வீடியோ பார்த்தப்போ குட்டி பப்பிக்கு வந்து பால் கொடுக்கக்கூடாது, அது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும், எல்லா குட்டிக்கும் ஒத்துக்காது, சில குட்டிக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்து தெரிஞ்சு தான் வச்சுருந்தேன். ஆனால் இருந்தாலும் சரி கொடுத்து பார்ப்போமே. ஒரு தடவை என்ன பண்ணேன், கொடுத்தேன் ஒரு பாதி கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றிட்டு மீதி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அது என்ன ஆச்சு, அது வயிற்றில் ஒத்துக்காமல் ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லாக மோஷன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் அன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டேன், எங்கள் வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மோஷனோட பிளட்டு வருதுன்னு சொன்னாங்க. பிளட்டு வருதுன்னு சொன்னோன்னே நான் நம்பலை. அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சு காட்டினாங்க. நான் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்த உடனே நான் முன்னாடியே மோஷன் போச்சு, அந்த மோஷன்லேயுமே பிளட் இருந்தது. ஆக்சுவலாக காலையில் இருந்த பிளட் ட்ராப்ஸ்க்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் நிறையவே இருந்தது. என்ன ஆச்சு திடீர்னு, நான் நேரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டேன். இந்த பக்கத்தில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெட் கிளினிக் ஒன்று இருக்குது, அங்கே தான் கூட்டிகிட்டு போனேன். டாக்டர் வந்து பார்த்துட்டு மேபி பேரவாக இருக்க வாய்ப்பில்லை, பேரவா இருக்குமோன்ற மாதிரி சந்தேகத்தில் சொன்னார். ஆனால் அது இருந்தாலும் சரி, பேரவா இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அது மீறி ஒரு மருந்து கொடுத்தாரு, ஒரு டானிக்கும் இன்னொரு ஒரு இந்த பவுடர் மாதிரி ஒன்று கொடுத்தாரு. நம்ம இந்த இப்போது அல்சருக்கு அந்த மாதிரி இதுக்கு ஒன்று சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, இந்த ஐனோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் வெறும் ரொம்ப சின்ன பேக்காக இருந்தது, அந்த சின்ன பேக்கை வெறும் பவுடர் தான் இருந்தது. அந்த பவுடரை வந்து 2 வேளையாக பிரித்து நம்ம அந்த செரலாக கொடுப்போம், தண்ணி கலக்குவோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் கலந்து கொடுக்க சொல்லியிருந்தார். அதை வந்து 2 வேளையாக கொடுத்தேன். அது போக அந்த டானிக் வந்து ஒரு 1 ml ஈவினிங் சாப்பிடும்போது நைட்டு காலையில் கொடுக்க சொல்லியிருந்தார். அந்த மாதிரி 2 வேளை கொடுத்தேன். அந்த 2 வேளையிலே சரியாக போயிடுச்சு. ஆக்சுவலாக நைட்டு வந்து அந்த மோஷன் நைட்டு அந்த கொடுத்துட்டு அந்த நைட் ஃபுல்லாக தூங்கப்பட்டேன். மறுநாள் காலையில் பார்க்கப்போ இந்த ரெண்டு இடத்துல மோஷன் போயிருந்தது. அந்த 2 மோஷன்லேயுமே பிளட் ட்ராப்ஸ் கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் காலையில் போன அவுட் சைட்லலாம் அது கிடையாது, சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். அது முடிஞ்சு கரெக்டாக 2வது நாள் என்னாச்சுன்னா, நம்ம வீட்டுக்கு இந்த சின்ன குழந்தைங்க வந்து விளையாட வருவாங்க. அவங்க அம்மா வந்து சாப்பாடு ஊட்ட வந்தாங்க. அப்படி ஊட்ட வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த குழந்தைக்கு வச்சிருந்த அந்த தோசை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வாய் அப்படியே வச்சுட்டாங்க அதுக்கு. சரி சாப்பிட்டுதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, அந்த டைமில் நான் இல்லை, நான் இருந்திருந்தால் அதை அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன். சரி அவங்களும் வச்சிட்ருக்காங்க, எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. அது வச்சுட்டு என்னாச்சு, அது வந்து அந்த புளித்த மாவு வந்து மாவு புளிச்சிருக்கும் போல் அது வந்து உள்ளே வயிறில் அது மாதிரி கேஸாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே போகலை உள்ளே, வெளியே வரலை. வெளில சாப்பிட்டாலும் உள்ளே போயிட்டு நின்றுக்குது, ஆனால் வெளியே வர மாதிரி ஒன்லி இன்கமிங் நோ அவுட் கோயிங் அந்த மாதிரி தான் இருந்தது. அது ஈவினிங் ஆக ஆக வயிறு கொஞ்சம் அப்படியே பெருசில் உபசலாக ஆகிட்டு போச்சு. நார்மலாக காலையில் இருந்ததை விட ரொம்ப வயிறு பெருசாக இருந்தது. எல்லாம் பார்த்து பயந்துட்டாங்க, என்னடா வயிறு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறமா டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, டாக்டர் கிளினிக் வரலாமான்னு கேட்டதுக்கு, எல்லா கிளினிக் இப்போதைக்கு இல்லை, நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் நடந்த சொன்னேன், இந்த மாதிரி தோசை வச்சாங்க அப்படின்னு. அது டாக்டரே பார்த்து திட்டினார், எதுக்கு சார் இந்த மாதிரி ராட்வைலர் மாதிரி ஒரு பப்பியை வாங்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திட்டினார். மாவு புளிச்சிருந்துன்னா அது கேஸாக உள்ள ஃபார்ம் ஆகிடும், ஸோ அந்த மாதிரிலாம் இவ்வளோ கேர்லெஸாக இருக்காதிங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறீங்க, பப்பிக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்கள், அதை மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் சரி ஓகே சார், அப்புறம் சொல்யூஷன் சொன்னார், ஒன்றும் பண்ணாதீங்க, நேராக மெடிக்கல் ஷாப் போயிட்டு இந்த நம்ம சாப்பிட்ற ஜலசில் வாங்கி ஒரு 2 ml கொடுங்க, 1 ml 2 ml தாராளமாக கொடுக்கலாம், கொடுங்க நைட்டு காலைல கொடுங்க, சரியாக போயிடும்னு சொன்னார். நேராக வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், அதுக்கு அடுத்த நாள் சரியாயிடுச்சு. ஒரு நிமிஷம், இப்போ ஓரளவுக்கு எல்லாம் கிளியர் ஆகி இப்போ நார்மலாக பப்பி எப்பவும் போல் நார்மலாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் பப்பி வாங்கினீங்கன்னா அதுக்கு பால் எதுவும் வச்சிடாதீங்க. அப்படியே வச்சாலும் அதை ரொம்ப கம்மி அமௌண்ட்டில், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 ml அந்தளவுக்கு பழக்கப்படுத்துங்க. ரெகுலராக 1 ml கொடுங்க, ஒரு 1 week அப்புறம் 2 ml அந்த மாதிரி வேணால் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பெட்டர் நீங்கள் கவு மில்க் அவாய்ட் பண்ணுறது நல்லது, இது ஒரு பாடம் ஆகிடுச்சு. சரி அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மில்க் கொடுக்காதீங்க, நான் ஒரு அலட்சியத்தினால பண்ணி இப்போது அது ப்ராப்ளம் ஆகிடுச்சு.
டாக்டர் வந்து அந்த பேரோ வைரஸாக இருந்தால் ரொம்ப கஷ்டம், அது பேரோ வைரஸாக இருந்தனா ஒரு 1 வீக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி அந்த மாதிரி தான் வச்சு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது நம்ம அது சொன்னோன்னே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, சார் அதுவும் பயப்படாதீங்க, எதுவும் ப்ராப்ளம் இருக்காது, சின்ன ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லி அமிச்சாரு. ஸோ அந்த மருந்து வந்து நான் வந்து உங்களுக்கு எதுவும் காட்டலை, ஸோ அது காட்டினீங்கன்னா யாராவது பார்த்துட்டு யூஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மருந்து யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணி வாங்க பெட்டர். நான் ஓகேங்களா, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், பாய். ஒரு 3 மாதத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த பால் அப்புறம் இந்த புளிச்சு போகிற மாவு ஐட்டம்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க, வேண்டாம். அது எது சாப்பிட்டாலும் செரிச்சிரும் அப்படிங்கிற நிலமை வந்ததுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டியாக இருக்கிற வரைக்கும் இது வேண்டாம். இது ராட்வெய்லர் மட்டும் இல்லை, எல்லா குட்டிக்குமே பொருந்தும். ஏன்னா குட்டிங்களுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு, அது எது கொடுத்தாலும் சாப்பிட்றோம். ஸோ நாம் தான் நல்லதாக பார்த்து கொடுக்கணும். குட்டிக்கு என்ன ஃபுட்டோ அதை மட்டும் கொடுங்க, ஓகேங்களா, பாய்.